கொரோனா இரண்டாவது அலையை விட மூன்றாவது அலை மோசமானதாக இருக்கும் என்பதால் மக்கள் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் புதிய தளர்வுகள் எதுவும் இல்லாமல் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அலட்சியம் வேண்டாம், எச்சரிக்கையாக இருப்போம் என்ற தலைப்பில் வீடியோ ஒன்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகமாகி வருவதை குறிப்பிட்டுள்ளார். முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போது கொரோனா பரவல் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. எனினும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போது லேசாக பரவத் தொடங்குகிறது. இதனை கவனத்தில் கொண்டு மக்கள் செயல்பட வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவிலிருந்து காத்துக்கொள்ள தடுப்பூசியே தலைசிறந்த ஆயுதம் என்பதை உலகமே ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இரண்டு தவணை தடுப்பூசியையும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மிக மிக அவசிய அவசர தேவை இருந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதல் இரண்டாம் அலைகளை விட மூன்றாவது அலை மோசமானதாக இருக்கும், ஸ்பானிஷ் காய்ச்சலை போல இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்வதை பயமுறுத்தலா இல்லாம நமக்கு தரப்படுகிற எச்சரிக்கையா எடுத்துக்குவோம். ஜிகா வைரஸ், டெல்டா, டெல்டா பிளஸ் என்ற புதிய புதிய படையெடுப்புகள் சொல்லப்படுகின்றன. இவை அனைத்தையும் நாம் வெல்வோம். மிக மிக அவசிய அவசர தேவை இருந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியிலே வாருங்கள். அப்படி வரும்போதும் ரெண்டு மாஸ்க்குகளை பயன்படுத்துங்கள். வெளியில் வைத்து மாஸ்க்குகளை கழற்றவோ எடுக்கவோ வேண்டாம். கைகளை சுத்தமாக வச்சிருங்க.